மிகச்சிறந்த பாடல்களை பாடி ஜெயச்சந்திரன் என்ற தனி மனிதர் உலகில் வாழும் தமிழர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவராக இருந்தபோதும் அவரின் குடும்பம் பின்னணி பற்றி எதுவும் எந்த பேட்டியின் போதும் தெரிந்திருக்கவில்லை என நினைக்கின்றேன். அது பற்றி தெரிந்து கொள்ளலாமா? லலிதா சொல்லு. வைஃப் பேரு லலிதா, பையன் பேரு, முதல் பொண்ணு லக்ஷ்மி பேரு, பையன் பேரு தினநாத். அவங்க மேரேஜ் கல்யாணம் பண்ணி வைஃப் பொண்ணு வந்து பெங்களூர்ல இருக்கு கல்யாணம் பண்ணி, பையன் வந்து சென்னையில இருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி அவன் ஒர்க் பண்ணிட்டு. தற்போது நீங்கள் ரசிக்கும் பாடகர்கள் யாராவது இருக்கின்றார்களா? இப்போ பாடத்துல எனக்கு ஞாபகம் அந்த சாங்ஸ் புது சாங்ஸ் கேட்கறதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் இது தெரியாது, யார் பாடுறதுக்கு சொல்ல முடியாது. எல்லா வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. யார் பாட்டு குரல் கேட்டாலும் ஒரே இது, ஒரே இதா இருக்கு. அது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அந்த காலத்துல டிஎம் சவுந்தரராஜன், பிபி சீனிவாஸ், ஏஎம் ராஜா, சீர்காழி கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் தெரியும். யாராவது பாடிருக்கலாம், பாட்டு கேட்ட உடனே நம்ம தெரியும். இப்ப அது புரிய மாட்டேங்கிற எல்லாம் ஒரே டைப்பா இருக்கு. தமிழ் பிலிம்லயே அவரு தான் கரெக்ட் நம்பர் ஒன். சிறப்பிலையும் டியூன் சிங்கிங்லயும் நம்பர் ஒன். என்னை பொறுத்த வரையும் டிஎம்எஸ் தான் நம்பர் ஒன். அவர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைய பாடியிருக்கேன். இப்போ அம்பிகாபதியில சிந்தனை செய் மனமே, அதெல்லாம் அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய. அப்புறம் முல்லை மலர் மேலே, இதுல என்ன முத்தம் புத்திரன்ல, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நான் அன்னைக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி பாட்டு